நேற்றைய தினம் பிரித்தானிய ஊடகம் ஒன்றில் கியஸ்டாமரும் ரிஷி சுனாக்கும் பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான பதில்களில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. பொதுமக்கள் ரிஷி சுனாக் பிரதமரிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரம் லங்காஷேயர் பகுதியில் 2022 நடந்த ஒரு மிக கொடூரமான கொலை சம்பவத்தினுடைய தீர்ப்பும் வெளியாகியிருக்கு. அந்த தீர்ப்பு என்ன, இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதோடு சேர்த்து ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமான ஒருவரால் இழைக்கப்பட்ட ஒரு கோமாளித்தனத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்தும் இந்த சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க, அதற்கு முதற்கண் நன்றிகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்தும் பார்க்குறீங்க, இந்த சேனலில் வீடியோக்களை இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது இன்னும் வீடியோக்கள் தரத்துக்கு, இன்னும் தகவல்கள் தரத்துக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, பிரித்தானியாவினுடைய தேர்தல் சூடு பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் பல ஊடக அறிக்கைகள், பல ஊடக சந்திப்புகளை வந்து இப்போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நிகழ்த்தி வராங்க. இதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வில் ரிஷி சுனாக் பிரதமரிடம் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியில் ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை நாங்கள் இழந்துட்டோம். அதாவது கடந்த காலத்தில் கோவிட் நேரத்தில் நீங்கள் பண்ணின அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து பிரித்தானிய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, பிரித்தானிய மக்கள் அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க, இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பிரதமர்கிட்ட அந்த குறித்த பெண்மணி வினவி இருந்தாங்க. அதற்கு பதில் சொல்லும்போது பிரதமர் ரிஷி சுனாக் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்களால் முடிஞ்ச வரையில் எங்கள்கிட்ட இருந்த ஃபண்ட்ஸை வச்சு நாங்கள் இந்த கோவிட் கால பகுதியில் மிகச்சிறப்பாக செயற்பட்டோம், எங்களுடைய கட்சி மிகச்சிறப்பாக செயற்பட்டிருந்தது. இப்போ நீங்கள் இப்படியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள், பிரித்தானிய பொதுமக்களை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதமர் சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா, என்எச்எஸ்ல குறிப்பாக இந்த ஏஎன்இயில் இருக்கிற பெண்டிங் கேசஸ், ஏஎன்இக்கு ஒருத்தங்க போனாங்க அப்படின்னா 24 மணித்தியாலங்கள்லேருந்து 48-72 மணித்தியாலங்கள் வரையில் காத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இப்போது என்எச்எஸ்ல நிலவிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்டிங்கில் இருக்கிற பல கேசஸ், பல சர்ஜரிஸ் இன்றைய வரையில் பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 7.57 மில்லியன் கேசஸ் இதுவரையில் என்எச்எஸ்ல பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவலையும் அரசாங்க தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. இந்த 7.57 மில்லியன் கேசஸுக்கான நீதி என்ன, இவங்களுக்கான சர்ஜரிகள் மிக விரைவில் நடத்தப்படுமா, என்எச்எஸ்னுடைய இந்த தாமதத்திற்கும் ஏஎன்இல போய் நம்மளால் ஒரு சர்வீஸ் எடுக்க முடியலை அப்படின்ற விஷயத்தையும் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பிரதமர்கிட்ட கேட்கப்பட்டது. அதற்கு பிரதமர் ரிஷி சுனாக் பதில் சொல்லும்போது, இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இந்த மைக்ரேஷன் அப்படின்றது வந்து எல்லை கடந்து போயிட்டதுனால இப்போ என்எச்எஸ்ல சேவை வழங்குறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜூனியர் டாக்டர்ஸ் குறிப்பாக லண்டன் பகுதியில் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறதால அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்குது ஏஎன்இல இருக்கிற பற்றாக்குறைக்கு. ஸோ இந்த ஏஎன்இல இருக்கிற பற்றாக்குறையும் சரி, பெண்டிங் சர்ஜரிஸும் சரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் 24 அத்தனை பெண்டிங் கேசஸையும் நாங்கள் முடிப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் பிரதமர் ரிஷி சுனாக் சொல்கிறாரு. இன்னும் ஆளும் அரசாங்கத்து மேலே மக்களுக்கு சில நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாத எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்றத அறியாத அளவுக்கு நான் இல்லை, அறியாத அளவு முட்டாள் இல்லை, எனக்கு வந்து நிலைமை தெரியும், இருந்தாலும் இந்த எல்லா விஷயமும் வந்து 2027 வரையில் மாற்றப்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர் சொல்கிறாரு. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்போது, நாங்கள் டேக்ஸ் கட் பற்றி பேசுகிறோம், மைக்ரேஷன் பற்றி பேசுகிறோம், இப்படியான பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். லேபர் கட்சியினர் டேக்ஸ் அதிகரிப்பாங்க, கிட்டத்தட்ட 2000 pounds வரையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் டேக்ஸ் ரைஸ் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மிக முக்கியமான விஷயத்தையும் பிரதமர் இந்த ஊடக சந்திப்பில் சொல்கிறாரு. இப்படி காரசாரமான பல ஊடக சந்திப்புகள் யூகேயில் நடந்து கொண்டிருக்கு. இந்த எலெக்ஷனை முன்னிட்டு, ஜூலை மாதம் 4 நடக்க போகிற எலெக்ஷனை முன்னிட்டு இப்படியான பல கருத்துகள் வந்து கொண்டிருக்கு. யூகேயில் இருக்கிற ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா, இங்கே பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறதுனால, ஆண் பெண் இருவரும் ஒர்க் பண்ணுறதால இந்த சைல்ட் கேர்ஸுக்கிட்ட குழந்தையை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பிள்ளையை பார்த்துக்கொள்வது, இல்லை அவங்களுடைய இடத்துக்கு நம்ம பிள்ளையை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம வேலை முடிஞ்சு வரும்போது கூட்டிட்டு வருது. 2022 மார்ச் மாதம் ஒரு குழந்தைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. லங்காஷேயர் பகுதியில் 9 ஹாலோ கோலின் அப்படின்ற ஒரு குழந்தைய அந்த பெற்றோர் ஒரு சைல்ட் கேரர்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த சைல்ட் கேரர்கிட்ட விட்டுட்டு போனதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 999 ஒரு கால் போகுது.
அதற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தபோது அந்த குழந்தை மூச்சு திணறலுக்கு உட்பட்டிருந்ததாகவும் முதுகுல சில தழும்புகள் காயங்கள் இருந்ததாகவும் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணபோது சுமார் 4 நாட்களுக்கு பின்னால அந்த குழந்தை சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கு. இந்த குழந்தையினுடைய உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரித்த போது மருத்துவர்களுக்கு ரொம்பவே திடுக்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய மூளை சிதைவடைஞ்சிருக்கு அப்படின்ற மிக முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணும்போது இந்த குறித்த சைல்ட் கேரராக இருந்த 62 வயதான கேரன் ஃபாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை திடீரென்று மூச்சு திணறலுக்கு உள்ளானது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தான் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகான விசாரணைகளின் போது மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வருகிறது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தையை அதீதமாக குலுக்கியதன் காரணமாக இந்த குழந்தையினுடைய மூளை பாதிப்படைந்திருக்கிறது, மூளையில் சிதைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு இப்படி ஆனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கேரன் ஃபாஸ்டரிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் நடத்துகிறாங்க. லங்கஷையர் போலீசார் இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக இந்த கேரன் ஃபாஸ்டரை தடுப்பு காவலில் வச்சு விசாரணைகள் செய்ததாக சொல்லப்படுகிறது. விசாரணையின் போது இந்த சைல்ட் கேரர் சைல்ட் மைண்டர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை சாப்பாட்டு கதிரையில இருந்து கீழே விழுந்து அழுததுனால அந்த அழுகையை கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு கேட்ட போதும் அந்த குழந்தை ஒத்துக்கொள்ளலை அப்படின்றதுனால அந்த குழந்தையை போட்டு உலுக்கியதாக இந்த பெண் போலீசாருக்கு சொல்றாங்க. இந்த உலுக்கியது அப்படின்னும் போது கோபத்தோட உலுக்கியதன் காரணமாக இந்த குழந்தையினுடைய மூளையில மிகப்பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. காஸ் ஆஃப் டெத்தாக இந்த குழந்தையினுடைய மூளை சிதைவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த கேரன் ஃபாஸ்டர் பத்தி மேலதிகமான விசாரணைகளை போலீசார் ஈடுபடும் போது அவங்களுக்கு திடுக்கிற இன்னொரு விஷயம் தெரிய வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேரன் ஃபாஸ்டர் இடுப்புல வலி இருக்கு அப்படின்னு ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸையும் எடுக்கிற ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான குழந்தைகளுக்கு மேல பராமரிப்பதற்கான சட்டப்பூர்வமான அனுமதி இல்லை அப்படின்னும் போதும் இவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட குழந்தை எண்ணிக்கையை விட அதிகமான குழந்தைகளை இவங்க பராமரிச்சிருக்காங்க. இதனால ஏற்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன், இதனால ஏற்பட்ட வலி, இவங்களுக்கு ஏற்கனவே இடுப்புல வலி இருந்தது அப்படின்றதுனால அது கொடுத்த ஒரு வலியும் காரணமாக ஒரு விதமான டிப்ரெஷன்ல இந்த கொலையை இவங்க செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசார் முடிவு பண்றாங்க. இது சம்பந்தமாக சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தையினுடைய பெற்றோர்கிட்ட போலீசார் பேசுறாங்க. பேசும்போது அந்த பெற்றோர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மிகவும் அன்பாக வளர்த்து வந்த குழந்தை, அன்னைக்கு காலையில கூட நாங்க இன்னும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு நர்சரியில அந்த பிள்ளைய சேர்க்கறதுக்காக முடிவு பண்ணியிருந்தோம். இன்னும் 2 மாதங்கள்ல அந்த குழந்தையை இன்னும் ஒரு நர்சரியில டே கேர் சென்டர்ல கொண்டு போய் விடுவதற்கு தான் முயற்சி பண்ணியிருந்தோம். அப்படி இருந்தும் அன்று காலையில இவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டது அப்படின்றது என்னுடைய வாழ்நாள் தவறு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய அம்மா சொல்றாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தால இந்த பெண்ணுக்கு 12 ஆண்டுகளும் 7 மாதமும் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக லங்கஷையர் பிரஸ்டன் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு கிடைத்த ஒரு நீதியாக இது பார்க்கப்படுகிறது. பிரித்தானிய ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கிய செயற்பாட்டாளர் என்று சொல்லப்படுகிற பிரதமர் ரிஷி சுனாக்கு மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிற கிரேக் வில்லியம் அப்படின்ற அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய தவற செய்திருக்காரு. பிரதமர் ரிஷி சுனாக் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு பெட்டிங் தளத்தில் தேர்தல் திகதி இதுதான் அப்படின்றத அறிவித்து இப்போ அவர் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பகிரங்கமாக அவருடைய செயலுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதேர்ச்சியாக நான் சொன்னது தான், காகம் இருக்க இந்த பணம்பலம் விழுந்த மாதிரி நான் சொன்னது வந்து உயர்மட்ட ரகசியத்தை வெளியிடலை, இது நான் ஒரு கெஸ்ஸிங்கில் சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கேம்பிளிங் கமிஷன் ஆஃப் யூகே அப்படின்ற கமிஷன் இப்போ இவர் எப்படி சரியான திகதியை சொல்லலாம் அப்படின்ற விதமாக விசாரணைகளை முன்னெடுத்து வராங்க. லேட் புரோக்ஸ் அப்படின்ற ஒரு பெட்டிங் தளத்தில் இந்த தேர்தல் திகதியை இவர் வெளியிட்டதாகவும் இவர் உயர்மட்ட ரகசியத்தை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ற வகையிலையும் இந்த கேம்பிளிங் கமிஷன் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முக்கியமான சில தகவல்களோட தொடர்ந்தும் பிரித்தானியாவில் நடக்கிற உலகத்தில் நடக்கிற முக்கியமான தகவல்களை தாங்கி இந்த சேனல் வர காத்திருக்கிறது. தொடர்ந்தும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.